அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு அக்டோபர் மாதத்தின் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு தன் திரையோதசி வருதுங்க. அதாவது தந்தேரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தன்வந்திரி பெருமாள் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி நம்மளுடைய வீட்டில் வச்சோம் அப்படின்னாவே நம்முடைய வம்சத்திற்கே வந்து பண கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு பொருளையாவது நான் சொன்ன அந்த நேரத்தில் வாங்கி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும், பணவரவு வந்து ஏற்படும். இவை தவிர யமதீபம் வந்து அன்னைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ஏற்ற மாதிரி இருக்குங்க. அதுவும் யாரெல்லாம் ஏற்றலாம், எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த தவற செய்யக்கூடாது, யாரெல்லாம் ஏற்றவே கூடாது என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க, ஃப்ரீ டைமில் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் ரெண்டு ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகாதசி திதி வந்து இருக்குது. இப்போ ஏகாதசி திதியானது நேற்றே வந்து தொடங்கிடுச்சு. இன்று காலை 10:27 அப்படிங்கும்போது முடிஞ்சிடும். இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10:10 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 28. இந்த ரெண்டையும் எட்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 10 அப்படின்னு வந்து கிடைக்குது. அடுத்தது அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது 10வது மாதம். அதனால் இன்றைக்கி இந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த 10:10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இந்த நாளில் பண வரவிற்காகவும் நம்ம நினச்சதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். அதனால் பூஜை வழிபாடு இதெல்லாம் எதுவுமே போறது கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமா வந்துட்டு செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டுல சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே தாராளமா செய்யலாம். இன்னைக்கு வேற எங்கேயாவது நீங்க தங்கி இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கிருந்து இந்த பரிகாரத்தை வந்து தாராளமா செய்யலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இரவு 12 மணி வரைக்கும் நமக்கு இந்த 10:10 அப்படிங்கிறதும் திங்கட்கிழமை அப்படிங்கிறதும் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நைட்டு தூங்கிறதுக்குள்ளே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அரிசி வந்து தேவைப்படுது. இந்த அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது. அதுவும் பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி 10 எண்ணிக்கையில் எடுத்துக்கும் போது முனை உடையாத மாதிரி பார்த்து 10 பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம். எந்த தவறும் கிடையாது. அதிலும் சிறப்பு உங்கள் வீட்டில் நெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெல்லை கூட நீங்கள் வந்துட்டு 10 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும். அதுவும் இதில் 2 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதன் காரணம் பார்த்தீங்கன்னா 2 வந்து சந்திர பகவானுக்கு உரிய எண். அதனால் 2 ரூபாய் காயின் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா 1 ரூபாய் காயின்னு நீங்கள் 2 வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வந்து தேவைப்படுது. இந்த வசம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து வசம்புன்ட்டு சொல்கிறீங்களே, எங்கள் வீட்டில் வசம்பு இல்லையே, வாங்கிட்டு வந்து செய்கிறதும் கொஞ்சம் சிரமம்தான், ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கடையெல்லாம் இல்லையே. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணி அதை வந்து செய்கிறது அப்படிங்கிறது லேட் ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம்.
ஒருவேளை இன்றைக்கே நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம், ஏன்னா இன்றைக்கி நிறைய சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னீங்க, அதுவும் 10-10 இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, வசம்புக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்திக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. 10 பச்சரிசி, 2 ரூபாய் நாணயம், 1 துண்டு வசம்பு அல்லது 1 சிறு துண்டு பச்சை கற்பூரம், இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பியூர் அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எழுதுறதுக்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எந்த சிம்பளும் வரையறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சிம்பளை வந்து வரைஞ்சிக்கோங்க. பார்த்து பொறுமையாக வந்து வரைங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பண வரவு உண்டாகும். இப்போ இதுக்கு கீழேயே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் வந்துட்டு எழுதிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணி அட்ராக்ஷனாக ஃபாஸ்ட்டாகவே வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். எழுதுகிற மாதிரி இருந்ததுனாலும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கோமோ அதே மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக வந்துட்டு எழுதுங்க. சரி, இப்போ நம்பர் சொல்கிறேன், 318, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 612, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 518, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 714, இதுதான் அந்த நம்பர். இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இதே நம்பரையும் சிம்பிளையும் நீங்கள் உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டிலையும் தாராளமாக வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அரிசி எடுக்கிற சூழ்நிலையில் இல்லை, என்னால் வசம்பும் எனக்கு கிடைக்காது, பச்சை கற்பூரமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் கையில் கூட இந்த சிம்பிளையும் நம்பரையும் பயன்படுத்தி 1-2 ரூபாய் காயினை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் வரைஞ்சது, அந்த நம்பர் எழுதுனது, இதையும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த வசம்பு வைங்க, பச்சை கற்பூரம் வைங்க, அந்த 10 அரிசியும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே 1 நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க. மணி அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சொல்லணும். என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது, என்னுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்கிறது, என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது, என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். அதாவது எது நடந்தால் நமக்கு சந்தோஷமோ அது நடந்துட்ட மாதிரி தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். இப்படி சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கண்களை மூடி பணம் நிறைய இருக்கிற மாதிரி இமேஜின் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் அப்படி பண்ணின பிறகு இப்போ இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ பர்ஸ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. சாதாரணமாகவே 4-5 அரிசியாவது நம்மளுடைய பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் நம்ம பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர், சிஜில் சிம்பல், வசம்பு இது எல்லாம் சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம். அதுவும் 10-10 ஏஞ்சல் நம்பர் வரும்போது பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கும்போது இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இது அப்படியே உங்களுடைய பர்ஸில் இருக்கட்டும், நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இது 1 மாதம் கழித்து இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த அரிசியை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் உணவாக கொடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது திங்கட்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யும். வசம்பு வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் அப்படியே உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.